ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அந்த கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு செய்து தேர்தலில் போராடுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே முடிவு செய்து அந்த அடிப்படையிலே செயல்பட்டு வருகிறோம். நிச்சயமாக நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சந்தர்ப்பவாத பணத்தை பணபலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஊழல்வாதிகளுடைய ஒன்றுபட்ட கூட்டணியாக இருக்கிற பாஜக அதிமுக பாமக கூட்டணியை தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலேயும் முறியடித்து திமுக தலைமையிலான கூட்டணி 40 வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை குழுவினரை சந்தித்து இன்றைக்கு காலையில பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக துவங்கி நல்ல வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாங்கள் போட்டியிடுகிற தொகுதி எண்ணிக்கை மற்ற விஷயங்களை அவர்களோடு தெரிவித்திருக்கிறோம். அவர்களும் நாங்கள் இது சம்பந்தமாக தலைவர்களை கலந்து கொண்டு ஒரு இறுதியான முடிவுக்கு வரலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும், நல்ல முடிவு ஏற்பட்டு ஒரு வலுவான போராட்டத்தை தமிழகத்தில் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். தொகுதிகள் எத்தனை, எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் நாங்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியாது, திமுகவோட பேச வேண்டியிருக்கு, அவங்க மற்ற கட்சிகளோடையும் பேசி தீர்மானிக்க வேண்டியிருக்கு. அதனால அதெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதானே படம் தயாரிப்பில் இருக்கு, தயாரித்த பிறகுதானே திரைக்கு வெள்ளித்திரைக்கு வர முடியும்.